இந்த முறையாவது நிறைவேற்றி வை. வைப்பாயா குருராஜா? ஸ்ரீ ராகவேந்திர மகிமை ஆறாம் பாகத்தில் எனது கண்டிகை பயணம் குறித்தும், கண்டிகை தோன்றிய விதம் மற்றும் பெற்ற வரம், ஸ்ரீமன் நாராயண சாலகிராம கல் வடிவாய் இருப்பது, கண்டிகை நதியிலே நான் நடந்து சென்றது, ஜோம்சோமிலிருந்து திரும்ப முடியாமல் தவித்தது, சாலகிராமம் கிடைக்கவில்லையே என ஏங்கியது, அதற்கு பின் எனக்கு ஏற்பட்ட மெய்சிலிர்க்கும் அனுபவம் குறித்தும் விரிவாக எழுதியிருந்ததை படித்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் எனக்கு நன்றி தெரிவித்தார்கள். நாங்களும் உங்களுடனேயே கண்டகியில் பயணம் செய்ததை போன்ற அற்புத அனுபவத்தை உணர்ந்தோம். அந்த இமயமலை சாரலும் குளிரும் எம்மீதும் வீசுவதாக சிலிர்த்தோம். உங்கள் நூலை படித்த பின்னர் நாங்களும் கண்டகி பயணம் மேற்கொண்டு நிஜத்திலேயே கண்டு வந்தோம். உங்கள் நூல் அருமையான வழிகாட்டியாக திகழ்ந்தது என்று சிலரும், நாங்கள் ஏற்கனவே கண்டகியின் மீது பறந்து முக்திநாத் சென்றிருந்தாலும் உங்கள் அனுபவங்களை படித்த பின்தான் எங்கள் பயணம் அர்த்தமுள்ளதாகியது எனவும், தனி நூலாக சாலகிராம யாத்திரை குறித்து விரிவாக ஒரு நூலை நவபிருந்தாவன நூலை போல் எங்களுக்கு அளித்தால் வருங்கால சந்ததியரும் பயன்பெறுவர் எனவும், எங்களையெல்லாம் கூட வருடத்திற்கு ஒருமுறை நீங்களே அழைத்து செல்லலாமே எனவும், இன்னும் பலவாறாகவும் உங்களிடமிருந்து அன்பு கட்டளையும், உங்கள் தாமோதர குண்ட பயணம் இனிதே நிறைவேற நாங்களும் பிரார்த்திக்கிறோம் என பலரும் வாழ்த்தியும் வந்தனர். ஹே குருராஜா, எனக்காகவும் உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான ஸ்ரீ ராகவேந்திர மகிமை வாசகர்களுக்காகவும் தாமோதர குண்ட பயணத்தை நிறைவேற்று என்று நானும் அனுதினமும் பிரார்த்தித்து வந்தேன். எல்லா யாத்திரையையும் போல் அல்லாமல் சற்று கடினமான யாத்திரை, பனிமலைகளின் மீதிலான யாத்திரை, சாலகிராம யாத்திரை. சமதளத்தில் பயணம் என்பது கொஞ்சம் இருந்தாலும் பெரும்பாலும் மலைகளின் மீதும் ஆழமான நதிகளின் கரையின் மீதும் பயணம் என்பதால் மனத்திலே ஒருவித பயம் எப்போதும் பயணம் முழுக்க இருந்து கொண்டேதான் இருக்கும். என்னதான் இயற்கை காட்சிகளை கண்களால் கண்டாலும் மனத்தில் அதையும் மீறிய ஒரு அச்சம் இருப்பதை யாராலும் மறுக்க இயலாது. பாரத நாட்டிலிருந்து நேபாள யாத்திரைக்கு அழைத்து செல்லும் பல நிறுவனங்களும் நபர்களும் இருந்தாலும் கோரக்பூர் சோனாலி வரையிலும் அல்லது ரக்சல் வரையிலும் மட்டுமே அவர்களை நம்பலாம். அதன்பின் மீண்டும் இவ்விடங்களுக்கு வரும் வரை, அதாவது நேபாள பயணம் முழுவதற்கும் அங்குள்ள நிறுவனங்களை அங்குள்ள நபர்களை நம்ப வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள், அதாவது நம்மை அழைத்து செல்பவர்கள் உள்ளனர் என்பது யாத்திரை செல்லும் அனைவருக்கும் வெளிப்படை. அப்படி அமைபவர்கள் இங்கும் சரி அங்கும் சரி நல்லவர்களாக இருக்க வேண்டும். சீதோஷ்ண நிலை நன்றாக இருக்க வேண்டும். நேபாள அரசியல் நிலவரம் சுமூகமாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் சரியாக இருந்தால் மட்டுமே நேபாள பயணம் இனிமையாக அமையும். எல்லோரையும் கூறவில்லை. ஒரு சிலர் நம்மிடம் கணிசமான தொகையை பெற்றுக்கொண்டு அங்குள்ளவர்களிடம் இதற்குள் அனைத்தையும் எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று தொகையை சுருக்கி கொடுத்துவிட்டு அவர்கள் சுகமாக இருப்பார்கள். ஆனால் யாத்திரை செல்பவர்கள் பாடு படுத்திண்டாட்டமாகிவிடும். சுமார் 5 ஆண்டு காலம் காத்திருந்து காத்திருந்து எனக்கு அமைந்த தாமோதர குண்ட பயணம் இப்படித்தான் இருந்தது. 2004 மார்ச் மாதம் கண்டகி பயணம் முடிந்து காத்மண்டு செல்லக்கூட அவகாசமின்றி நேபாளத்தை விட்டு கீழ் இறங்கும்போது என் கண்களினின்றும் கண்ணீர் தாரை தாரையாக என்னை அறியாமல் என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் இனிப்பும் உவர்ப்பும் கலந்து இறங்கிக் கொண்டிருந்தது. கண்டகியை கண்டோமே, அதில் காலார நடந்தோமே, கண்டகி கரையில் திட்டமிட்டதற்கு மேலாக தங்கியிருந்தோமே என்பதனால் மகிழ்வு ஒருபுறம் இருந்ததனால் ஆனந்த கண்ணீர் வடிந்தது என்றாலும் தாமோதர குண்டத்தை காண முடியவில்லையே, எப்போது மீண்டும் வரப்போகிறோம் என நினைத்து துக்கத்தால் விக்கித்தேன். உண்மையில் கண்டகி பயண திட்டத்தில் தாமோதர குண்ட பயணம் இல்லைதான். ஆனால் 3 ஜோம்சோமில் தங்கியிருந்த போது எமது நேபாள ஏஜென்டிடம் தாமோதர குண்டம் குறித்து விசாரித்த போது, உங்களில் குறைந்தபட்சம் கட்டாயம் 6 தயார் என்றால் நாளையே தாமோதர குண்டம் சென்று வரலாம் என்று சொன்னதும் மனம் துள்ளியது. ஜோம்சோமிலிருந்து போக்ராவே செல்ல முடியாத போது தாமோதர குண்டம் எப்படி செல்ல முடியும் என்றேன்.
ஜோம்சோமிலிருந்து போக்ரா செல்ல சிறிய ரக விமானம் போக்ராவிலிருந்து வர வேண்டும். மூடு பனியும் அது கலைந்த பின்னால் அதிவேக காற்றும் இருப்பதனால் விமானம் வர இயலவில்லை, வர முடியவில்லை. அல்லது கிடைத்த சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு முறை வருகிறது. ஆனால் தாமோதர குண்டம் செல்ல விமானம் ஆகாது, பெரிய ஹெலிகாப்டர் வேண்டும். காற்று எவ்வளவு இருந்தாலும் அதையும் மீறி அது உயரத்தில் பறக்கும் தன்மை கொண்டது. உங்களில் குறைந்தபட்சம் 6 பேர், அதிகபட்சம் 10 அல்லது 12 பேர் இருந்தால் நாளையே தாமோதர குண்டம் சென்று வரலாம் என்றதும், 6 பேர் வந்தால் ஒவ்வொருவருக்கு தொகை இவ்வளவு, அதற்கு மேல் 12 பேர் வரை வந்தால் வரும் எண்ணிக்கையை பொறுத்து தொகை அமையும் என்றதும், இன்னும் விமானம் கிடைக்கவில்லையே என்பது சற்று மறைந்து, யாரெல்லாம் தாமோதர குண்டம் வருவீர்கள் என விசாரிக்க ஆரம்பித்தேன். தொகை சற்று அதிகம்தான். அவ்வளவு தொகை அந்த நேரத்தில் யாரிடம் இருக்கும், இங்கிருக்கும் என்று நினைத்து கொண்டே விசாரித்ததில் 3 பேர் சரி என்றனர். என்னையும் சேர்த்து 4 ஆகியது. குறைந்தபட்சம் 6 பேர் என்ற நிலையில் 4 பேர் மட்டுமென்றால் தொகை இன்னும் கூடும் என்றதால் அவர் சொன்ன தொகை இருவரிடம்தான் இருந்தது. இருவர் மட்டும் என்றால் தொகை மேலும் கூடும். வேறு யாரேனும் இருவர் வந்தால் போதும் என தேடிய போது யாரிடமும் பணம் இல்லை. காத்மண்டு செல்ல முடியாது என்பதால் அங்கே சால கிராமம் வாங்கி வர பலரும் கொடுத்த தொகை இருந்தால்தான் அதை கொண்டு தாமோதர குண்டம் செல்லலாம் என்று சம்மதம் சொன்ன எம் நால்வரிடமும் பணம் சற்று அதிகம் இருந்தது. குறிப்பிட்ட நேரத்திற்குள் பணம் செலுத்தினால்தான் அரசாங்க அனுமதியும் நாளைய தாமோதர குண்ட பயணத்திற்கு ஹெலிகாப்டரும் ஏற்பாடு செய்ய இயலும். உங்கள் அதிர்ஷ்டம் ஹெலிகாப்டர் நாளை கிடைப்பதாக இருக்கிறது என்று ஏஜென்ட் கொடுத்த கெடு நேரத்திற்குள் ஆள் சேர்க்க முடியாததால் 2004 எனது தாமோதர குண்ட பயணத்தை கைவிட வேண்டியதாயிற்று. திட்டமிட்டு வரவில்லைதான் என்றாலும் ஏதோ நேரம் கனிந்ததே என நினைத்தால் அது கைகூடாமல் போயிற்று. இதன் பின் தேவைக்கு அதிகமாகவே பணம் சேர்த்து வைத்தும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வகையில் கைகூடாமல் போனது. எதற்கும் பணம் மட்டும் இருந்தால் போதாது, பகவத் சங்கல்பமும் இருக்க வேண்டும். எந்த ஒன்றிற்காகவும் கடைசி வரை முயற்சிக்க வேண்டும். கைகூடவில்லை என்றால் பகவான் குறித்துள்ள காலம் இன்னும் கனியவில்லை என தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருத்தல் வேண்டும். அப்போதுதான் வெற்றி இலக்கை அடைய முடியும். தாமோதர குண்ட பயணத்திற்கான என் முயற்சியும் இப்படித்தான் தொடர்ந்து கொண்டிருந்தது. இதன் பின்னர் 2005 தாமோதர குண்டம் செல்ல சத்யம் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் தந்த விளம்பரம் கண்டு அவர்களை தொடர்பு கொண்டேன். செல்லலாம் செல்லலாம் என்று தேதி சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் அதீத மழையால் தாமோதர குண்டம் இருப்பதே தெரியாது போய்விட்டது, அதனால் பயணம் ரத்தாகிறது என்றபோது மனம் தன்னை அறியாமல் துவண்டது. இதுவும் பகவத் செயல்தான் என்றாலும் அந்த க்ஷணத்தில் ஒரு தவித்தவிப்பு ஏற்படுவதை தடுக்க இயல்வதில்லை. 2006 அவர்களே எம்மை மீண்டும் அழைத்தனர், ஊடகங்களில் விளம்பரம் செய்தனர். நேபாளத்திலிருந்து அதிகாரி ஒருவர் வந்திருந்தார். நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் படக்காட்சிகளை காண்பித்து தாமோதர குண்டம் செல்லும் தேதியையும் அறிவித்தார். நாங்களும் விமானம் மூலம் டெல்லி சென்று அங்கிருந்து மற்றொரு விமானம் மூலம் காத்மண்டு செல்ல ஏற்பாடெல்லாம் செய்ய துவங்கினோம். கடைசி நேரத்தில் நேபாளத்தில் நிலவிய அசாதாரண அரசியல் நிலையால் செல்ல முடியாது போயிற்று. 2004, 2005, 2006 என தொடர்ந்து 3வது முறையும் கைகூடாத போது மனம் கொஞ்சம் பக்குவப்பட்டு இருந்ததால் 2007 சாத்தியமாகட்டும் என பிரார்த்தித்தேன். 2007 ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 7 பாகத்தை எழுத துவங்கியதால் இவ்வாண்டு சென்று வந்தால் 7 பாகத்திலேயே தாமோதர குண்டம் குறித்து எழுதிவிடலாம் என மீண்டும் சத்யம் டூர்ஸ் விளம்பரம் பார்த்து தேதி கேட்டு கோரக்பூர் வரை போக வர ரயில் டிக்கெட் எல்லாம் எடுத்திருந்தோம். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அளவு எண்ணிக்கை சேராததால் பயணம் இல்லை என கடிதம் வந்ததால் பரவாயில்லை, இப்போது நமக்கு பிராப்தம் இல்லை என மனதை தேற்றிக்கொண்டு முழு மூச்சோடு 7 பாகம் எழுதி முடிக்கலாம் என்று அதிலேயே மூழ்கிவிட்டேன்.
2008 பிப்ரவரி 7 தேதி ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 7 பாகம் வெளியான பின்னர் 8 பாகத்திற்காக பல இடங்களுக்கும் பயணம் செல்ல தலைப்பட்டேன். இனி 8 பாகத்தில் தானே அடுத்த ஆண்டு பார்த்து கொள்ளலாம் என தாமோதரகுண்டம் பயணத்திற்கு கொஞ்சம் இடைவெளி விட்டேன். மாதங்கள் உருண்டன. அப்போது ஒரு நாள் சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா டிவைன் சொசைட்டியின் தலைவர் திரு ஏ ரவி அவர்களிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அவர் சில விஷயங்களை சொல்ல சொல்ல மீண்டும் தாமோதரகுண்டம் ஆசை துளிர்விடத் தொடங்கியது. அதன்படி சென்னை தீநகரில் இருந்த திரு வி தண்டாயுதபாணி அவர்களையும் அவரது துணைவியார் திரு சூரியகுமாரி அவர்களையும் தொடர்பு கொண்டேன். 2004 விமானம் கிடைக்காது ஜோம்சோமில் நாங்கள் தங்கியிருந்த அறைக்கு அடுத்த அறையில் இவர்கள் தங்கியிருந்தனர். இறுக்கமான அந்த நிலையிலும் நாங்கள் ஸ்ரீ குருராஜரை பற்றி பேசி கொண்டிருந்ததை கண்டு எங்கள் அறைக்கு வந்தார் ஸ்ரீ தண்டாயுதபாணி. அப்போது கடைசியாய் வெளிவந்திருந்த ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 5 பாகத்தை மாலை பொழுதில் படித்துவிட்டு தருவதாக வாங்கி சென்றார். அடுத்த நாள் காலை என்னை சந்தித்து ஒரே மூச்சில் குளிரையும் பொருட்படுத்தாது இரவெல்லாம் நூல் முழுவதையும் படித்து முடித்துவிட்டேன் என்று கூறி சென்னைக்கு திரும்பியதும் எல்லா பாகங்களையும் வாங்கி படித்து தாம் படித்ததோடல்லாமல் பலருக்கும் வாங்கி பரிசளித்து நல்ல நண்பராகி ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா என்னும் புனிதமான கைங்கரியத்தில் முழு ஈடுபாட்டோடு தம்பதியர் இருவரும் ஈடுபட்டு வருகின்றனர். அப்படிப்பட்ட ஸ்ரீ தண்டாயுதமானி அவர்கள் மயிலாப்பூரில் உள்ள ஒரு பெண்மணி நேபாள யாத்திரை நடத்துகிறார். அவருடன் மீண்டும் 2 முறையாக நாங்களும் முதன்முறையாக வந்த எங்கள் உறவினர்கள் சிலரும் முக்திநாத் யாத்திரை சென்று வந்தோம். அவர்கள் தாமோதரகுண்டத்திற்கும் அழைத்து செல்கிறார்களாம். இப்போதல்ல 2009 செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள் என்றதும் அந்த பெண்மணியின் தொலைபேசி எண்ணை வாங்கி பேசினேன். ஒரு நாள் நேரில் சென்று எனது நிறைவேறாத ஆசையை முயற்சியை வெளிவிட்டேன். நீங்கள் ஏன் கவலை கொள்கிறீர்கள்? இம்முறை தாமோதரகுண்டத்தை தரிசிக்கிறீர்கள், உங்கள் அடுத்த பாகத்தில் எழுதுகிறீர்கள் என்றதோடு அது குறித்த சில சுவாரஸ்யமான தகவல்களையும் தந்தார். உடனே உற்சாகம் கொண்டு மீண்டும் நேபாளம் சென்றால் சொல்லுங்கள், கட்டாயம் வருகிறோம் என்றவர்களையும் நாங்களும் தாமோதரகுண்டம் வருகிறோம் என்று உறுதி செய்திருந்தவர்களையும் தொடர்பு கொண்டேன். மலமளவென முன்பதிவு துவங்கியது. என்னுடன் சேர்ந்து 19 பேர் நேபாள யாத்திரைக்கு தயாரானார்கள். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 4 பாகத்தில் எழுதியிருந்த பெங்களூர் அம்மா சௌ வேணுபாய், சேலம் திரு ஏ ரவி, என்னுடன் துவாரகை பயணத்தில் கலந்து கொண்ட திரு வாசு முராரி, அவர் மனைவி ஜான்வி முராரி, அவர்கள் மகன் திரு ஆனந்த், எனது பூர்வாசிரம மகளை போன்றவர் என ஸ்ரீ மாதவ தீர்த்த பீடாதிபதிகள் ஸ்ரீ வித்யாசாகர மாதவ தீர்த்தரால் குறிப்பிடப்பட்ட பெசன் நகர் சௌ பவானி நவநிதி நல்கும் நவபிருந்தாவனம் நூலின் முதல் பிரதியை வெளியிட்ட கோயம்புத்தூர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவரும் ஸ்ரீ ராமபக்த ஜன டிரஸ்ட் தலைவருமான திரு என் சுந்தரவடிவேல், பேர் துவாரகைக்கு படகில் செல்லும் போது எனக்கு எச்சரிக்கை விடுத்த அந்த அண்ணா நகர் திரு வி ஆர் நாகராஜன், எதையும் ஸ்ரத்தையாக செய்யும் வழக்குரைஞர் திரு ராகவேந்திரன், என் உடன்பிறவா சகோதரர்களும் ஐனாவரம் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தை சேர்ந்தவர்களுமான திரு வி பாலாஜி ராவ், திரு வி மோகன் ராவ், என் மனைவி லக்ஷ்மி, என் மூத்த மாப்பிள்ளை திரு எம் சந்தோஷ், இவரின் தந்தை திரு ஆர் முரளி, இவரின் சகலை திரு கே ஆர் நாகராஜன், பாலாஜி ராவின் துணைவியார் திருமதி வசுதா, என் சம்பந்தி திரு முரளி, அவர்களின் சகோதரி ஸ்ரீமதி ஈகை குணம் கொண்ட பல் டாக்டர் திரு சுரேஷ், அவர்களின் தாயார் திருமதி சாந்தாபாய் மற்றும் நான் என 19 பேர் கொண்ட எங்கள் குழு 5/5/2009 அன்று இரவு சென்னை சென்ட்ரலில் இருந்து கோரக்பூர் புறப்பட்டோம். எங்களுடன் ஒரு உபன்யாசகரும் அவருடன் சிலரும் வருவதாக இருந்ததால் அவர்களையும் சேர்த்து நாங்கள் மொத்தம் 40 பேர் இருப்போம் என எண்ணி இருந்தோம்.
கடைசி நேரத்தில் அவர் வர முடியாமல் போனதில் அவரும் அவரை சார்ந்தோரும் பயணத்தில் கலந்து கொள்ளாததால் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமே. இம்முறையும் தாமோதர குண்டத்திற்கு ஆள் குறைந்தால் முக்திநாத் வரையில் சென்று திரும்ப வேண்டியதுதானா என்கின்ற கவலை எனக்குள் தோன்றியது. ஏனெனில் எங்கள் குழுவில் 19 பேரில் 5 பேர் மட்டுமே தாமோதர குண்டம் செல்வதற்கு பணம் கட்டியிருந்தோம். கோரக்பூர் ரயில் நிலையத்தில் எங்களை வரவேற்க மயிலாப்பூர் பெண்மணி வந்திருந்தார். சென்னையிலிருந்து அவர் முன்னமே நேபாளம் சென்றிருந்தார். 100 மேற்பட்டவர்களை இன்முகத்துடன் அவர் வரவேற்றது கண்டு நான் பிரமித்தேன். இத்தனை பேரா முக்திநாத் யாத்திரைக்கு என்று மலைத்தேன். ஆஹா, எப்படியும் இத்தனை பேரில் தாமோதர குண்டத்திற்கு வருபவர்கள் சிலர் இருப்பர் என மனம் சந்தோஷமடைந்தது. 3 பயணித்து சோனாலி கேட் சென்று இந்திய எல்லையை கடந்து நேபாள எல்லைக்குள் நுழைந்த போது மனம் இன்னமும் லேசாகியது. 2004 வந்தபோது இருந்த மயான அமைதி இல்லை, இயல்பான நிலை இருந்தது. இயற்கையினாலும் எந்த பாதிப்பும் இல்லை. காத்மண்டுவில் மட்டும் ஏதோ கலவரம். நாங்கள் அங்கு செல்லும் போது சரியானால் போதும், இல்லை என்றாலும் முன்னை போல தவிர்த்து விட போகிறோம். நமக்கு முக்கியம் தாமோதர குண்டம் பயணம்தானே. இவையெல்லாம் சரியாக இருந்த போதிலும் மயிலாப்பூர் பெண்மணி ஏற்பாடு செய்திருந்த ஏஜென்ட் அவ்வளவு சிறப்பாக செயல்படவில்லை என்பது ஆரம்பத்திலேயே தெரிந்தது. இரவெல்லாம் மின் விளக்கு இல்லாத பாதியே கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடத்தில் உள்ள அறையில் தூக்கமின்றி தவித்தோம். மறுநாள் காலை சிறிய கட்டிடத்தில் முன்தினம் இரவை போலவே சுமார் 140 பேர் உணவிற்காக போராடினோம். கடைசியில் காலை உணவென்னவோ எண்ணெய் சொட்டிய 3 காலிஃப்ளவர் பக்கோடா. அவரவர்கள் கடையில் தத்தமக்கு தேவையான தின்பண்டங்களை வாங்கி நிரப்பிக் கொண்ட பிறகு 5 வாகனங்களில் ஜனக்புரி நோக்கி எங்கள் நேபாள பயணம் துவங்கியது. 2 எண் வண்டி எங்கள் குழு 19 பேருடன் டாக்டர் ரமணி, டாக்டர் மாலதி ரமணி உள்ளிட்ட இன்னமும் 7 பேருடன், அதாவது 26 பேருடன் புறப்பட்டது. மதிய உணவிற்காக ஒரு பெட்ரோல் பங்கில் வெட்ட வெளியில் நிறுத்தி நாகரிகம் இல்லாமல் உணவு சாப்பிட வருமாறு அழைத்தபோது எல்லா வண்டியில் இருந்தோரும் பொங்கி எழுந்தார்கள். முளையிலேயே எங்கள் பயணம் முற்று பெறும் நிலைக்கு வந்தது. இத்துடன் ஊர் திரும்புவோம், ஆரம்பமே இப்படி இருந்தால் இது சரிப்படாது என பலரும் வள்ளுக்கட்டி நின்றனர். அடர்ந்த கானகத்தை ஒத்த இடத்தில் நடந்த ரகளை கூக்குரலால் ஏதேனும் விலங்குகள் இருந்திருந்தாலும் பயந்து ஓடியிருக்கும். மயிலாப்பூர் அம்மணி தான் இரத்த வாந்தி எடுத்ததாக கூறி மயங்கியதை போல் சாய்ந்தார். இம்முறையும் நம் தாமோதர குண்டம் கனவு பகல் கனவுதான் என்கிற நிலைக்கு வரவேண்டியதாயிற்று. எனக்கு கட்டுப்பாடு என்னுடன் வந்த எவரும் வாய் எனக்கு கட்டுப்பட்டு என்னுடன் வந்த எவரும் வாய் திறக்கவில்லை. மற்றவர்கள் பயணத்தை தொடர்வதா வேண்டாமா என்பது குறித்து ஆங்காங்கே கூடி நின்று காரசாரமாக ஆக்ரோஷமாக விவாதித்து கொண்டிருந்தனர். அந்த நிலையில் குருராஜரை ஸ்மரிப்பதை தவிர வேறெதுவும் எனக்கு தோன்றவில்லை.